நமக்கு என்றாவது ஒரு நாள் இந்த சந்தேகம் எழுந்திருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட மிக மிக பழமையான நூல்கள் பல்லாயிரம் வருடங்கள் கழிந்த பின்னும் எப்படி எம்மை வந்தடைந்திருக்கிறது? பல நூல்கள் பல தலைமுறைகளை தாண்டி, பல காலகட்டத்தை தாண்டி, பல அரசுகளை தாண்டி இவ்வளவு காலத்திற்கு பின்னும் எப்படி எம்மை வந்தடைந்திருக்கிறது? எல்லாம் ஓலைச்சுவடுகளினால்தான். அப்படி என்றால் அந்த ஓலைச்சுவடுகள் எப்படி எழுதப்பட்டிருக்கும், எதனால் எழுதப்பட்டிருக்கும்? இத்தனை ஆயிரம் வருடங்கள் கழிந்தும் இந்த ஓலைச்சுவடிகள் அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் அதற்காக எம் முன்னோர்கள் எப்படி பாடுபட்டிருப்பார்கள்? இதனை நினைக்கின்ற பொழுதே ஆச்சரியப்பட வைக்கிறது. உலகின் பல நாகரிகங்கள் பலவிதமாக தமது குறிப்புகளை எழுதி பாதுகாத்தன. குறிப்பாக எகிப்தியர்கள் பேப்பரிஸ் என்ற மரத்தண்டில் குறிப்புகளை எழுதி பாதுகாத்தார்கள். அதுபோல சுமேனியன்ஸ் களிமண்ணில் எழுதி பாதுகாத்தார்கள். ஆனால் இவற்றுக்கு மாற்றமாக எமது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் எமது மூதாதையர்கள் பனை ஓலைகளில் குறிப்புகளை எழுதி பாதுகாத்தார்கள். எமது அயல் நாடான இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான ஓலைச்சுவடி 2600 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டிருக்கலாம் என வரலாறுகள் கூறுகின்றன. ஆக மொத்தத்தில் புராணங்கள் வரலாறுகள் அனைத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த நம் முன்னோர்கள் உபயோகித்த பொருள்தான் இந்த பனையோலை. எமது வரலாற்றில் மிகச் சிறிய அளவிலான குறிப்புகளே கற்களிலும் தகடுகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான குறிப்புகள் பனையோலைகளில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பனையோலை சுவடிகள் எவ்வளவு காலமாக அழியாமல் எப்படி பாதுகாக்கப்படுகின்றது என்ற கேள்வி எங்களுக்குள் எழலாம். இந்த குறிப்புகளை எழுத பனையோலைகளின் இளமையான குறுத்தோலைகளை எடுத்து, இந்த குறிப்புகளை எழுத பனையோலைகளின் இளமையான குறுத்தோலைகளை எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து பல நாட்கள் பதப்படுத்தி அதன் பின் காய வைப்பார்கள். அதன் பின் ஒரு வகையான பியூமிஸ் என்று அழைக்கப்படுகின்ற கல்லை வைத்து அதன் மேற்பரப்பை சீர் செய்வார்கள். இப்படி சீர் செய்யப்பட்டால்தான் அது எழுதுவதற்கு பொருத்தமானதாக இருக்குமாம். ஆம், இப்பொழுதுதான் மிக முக்கியமான கட்டம். அப்படியென்றால் இதை எதை வைத்து எழுதுவார்கள்? மிகச் சில வகையான அரிய எழுத்தாணிகளினாலேயே இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில வகையான ஏடுகளை மை பயன்படுத்தியும், சில வகையான ஏடுகளை மை பயன்படுத்தாமலும் எழுதியிருக்கிறார்கள். மையினால் எழுதப்பட்டால் இந்த குறிப்புகள் பின் மாற்றியமைக்கப்படலாம் என்ற சந்தேகத்தினால் கூறிய எழுத்தாணிகளினாலேயே அநேகமான குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நீண்ட காலத்திற்கு குறிப்புகளை பாதுகாக்க, அதே சமயம் எவராலும் மாற்றியமைக்க கூடாது என்ற பாதுகாப்பு நோக்கம் கொண்டும் மை இல்லாமல் எழுதுவதே மிகச் சிறந்ததாக கருதப்பட்டது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், மை மூலம் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் மனிதர்கள் அதை தொடுவதன் மூலம் அழிவதற்கான அபாயம் இருந்ததாக கருதப்பட்டது. இதற்கு அப்பால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது? இந்த ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டதன் பின் மஞ்சள் அதுபோல சில வகை மூலிகை செடிகளை வைத்து அதற்கென்றே தயாரிக்கப்பட்ட பூச்சிகளை பூசி இந்த ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டது. அதன் பின் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளை மூங்கில் கயிறு கொண்டு கட்டுவார்கள். இந்த ஓலைச்சுவடிகள் தொடர்பாக நாம் பெருமைப்பட வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. அதாவது, பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் எமது தாய்மொழியான தமிழ் மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலுமே எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல இலங்கையில் சில ஏடுகள் பாரம்பரிய சிங்கள மொழியிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் எமது முன்னோர்களினால் எழுதப்பட்டு எமக்கு பொக்கிஷங்களாக வழங்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறையும் பயன்பெறும் வகையில் அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டியது எமது தலையாய பொறுப்பாக இருக்கிறது. இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். இவ்வாறான இன்னும் பல சுவாரஸ்யமான காணொளிகளை காண வெற்றிலிகோ ஆயுஷ்லங்கா என்கின்ற எமது யூடியூப் தளத்தை பின்தொடருங்கள்.